கமல் சார், கார்த்தி, சூர்யா, விஜய் இவங்க நாலு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டினா படம் மாஸ். கில்லி படம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் ரொம்ப க்யூட்டா இருக்கும். திருப்பி வருதுன்றப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா தான் இருக்கு. ஓ ப்ரோ, நான் ஐயோ அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ரோ, சொன்னாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. திரிசா கட்டு நடக்கக்கூடாது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எஸ்பா அதெல்லாம் நடக்காது ப்ரோ. பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து தளபதி வந்து நார்மலாக வந்தாலே அது வந்து பயங்கர பட்டாசாக இருக்கும். ஸ்க்ரீன்லாம் வந்து கிழிஞ்சு அது அளவுக்கு ஒரு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம லோகேஷ் அவரோட இதில் வரும்போது அந்த லோக்கி வெர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் மேபி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து விஷாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் த்ரிஷா, பிரியானந்த் அவங்கெல்லாம் நான் சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உள்ளே வர மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து விக்ரமுடைய இம்பேக்ட் வந்து இதில் இருக்கும். எல்சியூவில் தான், ஆமாம், எல்சியூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப்லலாம் நிறையா பார்க்குறேன். ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் வந்து நியூட்ரல் தான், யாரோட ஃபேனும் இல்லை. பட் ஸ்டில் அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி படம் எப்பவுமே நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் லோகேஷ் கனகராஜ் மேலே இன்னும் ஹோப்ஸ் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் விக்ரம் கைதிலாம் இருந்திருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் மேலே நிறைய ஹோப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விக்ரமுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். மேபி விக்ரம் கைதி டூ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். கைதி டூவும் அதுக்கு பேக் டு பேக் ஃபிலிம் தானே அது. ஸோ ஆப்வியஸ்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பிளாக் பஸ்டர் தான், கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். என்ன மாதிரி படமாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன சேனலில் இருக்கலாம்? விக்ரமே ஸ்மக்லிங் அந்த மாதிரி தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது வாட்டி மாஸ்டருக்கு அப்புறம் ஆமாம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டோரி கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எல்லாமே இருக்கும் ஒரு இடத்துல, ஒரு ஒரு சென்டிமெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தளபதி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டரில் வந்து அந்த சென்டிமெண்ட் ஜோனில் நான் பார்த்தேன். ஸோ முன்னாடி வந்து அவரோட அந்த சென்டிமெண்ட் ஜோன்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப மாசா அந்த மாதிரி தான் பார்த்தோம். பட் மாஸ்டரில் தான் வந்து அந்த மறுபடியும் அந்த சென்டிமெண்ட்டாக அவர் வந்து அந்த இதெல்லாம் பண்ணது பார்த்தேன். எனக்கு தளபதியோட சென்டிமெண்ட் லுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஸோ அது வந்து மாஸ்டருக்கு அப்புறமா இதுலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா சொல்லவே வேண்டாம், படம் பங்கமாக இருக்கும். ஏன்னா எங்கள் தலைவன் வந்து டேரக்டர் எப்பவுமே தெரிக்க தான் விடுவாப்பில். ஸோ வந்து தளபதி வச்சு செய்கிறாரு, விக்ரமோட சிறப்பாக செய்வார்ன்ற ஒரு இதில் தான் இருக்கிறோம். ஸோ படம் பங்கமாக இருக்கும். உங்களை பார்த்து என்ன மாதிரியான படம் கொடுத்தா பயங்கரமாக இருக்கும்? ஆ, எல்சியூக்குள்ளே வர்ற மாதிரி, ப்ளஸ் வந்து விக்ரம் எப்படி பண்ணாரோ அதை விட இன்னும் பயங்கரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். எல்சியூவில் வந்து சூர்யா விஜய் ஃபேஸ் ஆஃப்லாம் ஒரு வேலை இதில் இருந்தால் எப்படி இருக்கும்? தேட்டருக்கு ஸ்க்ரீன் கிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும். வழக்கம் போல் ஒரே மாதிரி படம் இல்லாமல் படம் கொஞ்சம் எண்டிங்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வழக்கம் போல் படம் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் இருந்தால் நம்ம நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் அண்ட்டு வந்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு இன்டர் கனெக்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லா படம் மாதிரி. எதனால இன்டர் கனெக்டட், தனிப்படமாகவே இருக்கலாம்? இல்லை, கைதி அண்ட் விக்ரம் வந்து கனெக்ட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு மாவலஸாக இருந்தது. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி கனெக்டடாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரையுமே மொத்தமாக ஒரே படத்தில் பார்த்தா அது எப்படி இருக்கும்? அது நிஜமாலே வேற லெவலில் இருக்கும். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். பாகுபலி எல்லா படத்தையும் தாண்டிடும் தான் நினைக்கிறேன். த்ரிஷா ஹீரோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. விஜய் த்ரிஷா பேர் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆ, கில்லிக்கு அப்புறம் பார்க்குறோம். கில்லி ஆக்சுவலி கில்லி படம் எப்போ பார்த்தாலும் கேடிவியில் பார்க்குறப்போ ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ திருப்பி இப்போ வருதுன்றப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். திருப்பியும் நம்ம பசங்களாம் வளைஞ்சிட்டு போய் வந்துருப்பானுங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கும். சூப்பராக இருக்கும்ப்பா, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் உங்களுக்கு தெரியும்ல, அதிலே பார்த்தீங்களே நிறைய ஃபேன் அவங்களுக்கு தான் இருந்தாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு ஹீரோயினே தேவை கிடையாது. கண்டிப்பாக அவர் லவ் சீன் வந்தாலே சாவச்சிடறாரு யாரையாவது ஒருத்தரை. அப்புறம் கண்டிப்பாக இருந்தாலும் மாஸ்டர்லேயே நம்ம பார்த்துருப்பீங்க, அது அவ்வளோவா ஹீரோயினுக்கு கேரக்டர் இல்லை. ஸோ ஹீரோயின் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லா இருக்கும். அதான் அது அந்த ஒரு காம்பினேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இருந்தால் பயங்கரமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு ஆதி படத்துக்கு அப்புறம் பார்த்ததில்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு காம்பினேஷன் ஒரு வெறித்தனமாக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வந்தால் சந்தோஷம் தான். த்ரிஷா வந்து ஆல்வேஸ் வந்து
எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு கனவு கண்ணினே சொல்லலாம். உண்மையிலுமே த்ரிஷா வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். அதுவும் 96லலாம் வரும்போது மறுபடியும் அந்த வினை தாண்டி வருவாயா அந்த லுக்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து மறுபடியும் தளபதி கூட வரும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரிஷா தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மறுபடியும் அந்த ரீஎன்ட்ரியாக ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ஒரு இதாக பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. ஜோடி சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பார்த்துருக்கோம், நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லெவல் 12 இயர்ஸ் பேக் வந்து த்ரிஷா அண்ட் தளபதி வந்து நடிக்கிறாங்க, நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லோக்கி படம்னாலே ஹீரோயின்க்கு ஒரு பக்கம் மர்டர் நடக்கும். ஆமாம், ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்கும் த்ரிஷா நிலைமை என்ன? மேபி பிரியா அந்த மர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரிஷா வந்து செத்துட்டு ஃபோட்டோவில் காட்டுறது. ஓ ப்ரோ நான் ஐயோ அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ரோ, சொன்னாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. த்ரிஷா கட்டு நடக்கக்கூடாது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எஸ்பா அதெல்லாம் நடக்காது ப்ரோ, தெரியல. அதில் கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகிறாங்களா இல்லைன்றது தெரியல. ஸோ டவுட்லேயே தான் வச்சிருக்காரு. மேபி பார்க்கலாம். தளபதி 67 ஸ்டாண்டர்டன் ஃபிலிமாக இருக்கலாமா இல்லை எல்சியூவில் கொண்டு வரலாம்? கொண்டு வரலாம், இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்களும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட. என்ன ஸ்டோரி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் தான் இப்போ வந்து இந்த மாதிரி இன்டர் கனெக்டடாக இந்த மாதிரி ஹாலிவுட்டில் லெவலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டு விக்ரம் மாதிரி ஒரு நல்ல மூவி ஸ்டோரியோட ஒரு ஃபிலிமாக இருந்தால் டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். ஓவராலாக தளபதி 67க்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஆப்வியஸ்லியா, அதான் ஆல்ரெடி இன்ட்டு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்களே, எல்சியூக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்சியூக்குள்ளே இருந்தால் நம்ம பார்த்த நிறைய பெரிய ஸ்டார்ஸ் உள்ளே இருப்பாங்க. ஸோ விஜய் சார் கூட யார் யாரெல்லாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக டஃப் காம்பிட்டேட்டராக தான் எடுப்பார். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் தெரியும் உங்களுக்கு, யாருக்கு எந்த பொசிஷன் கொடுத்தா அவர் கரெக்டாக இருக்கும்னு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் கொடுப்பார். அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் படம். நம்ம ஃபேன்ஸ் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு வேணும்னா கண்டிப்பாக தாண்டி தான் நிற்கணும். இப்போ ஆக்சுவலாக லோக்கி யூனிவர்ஸில் வந்து எனக்கு ஒரு இது இருக்குது ப்ரோ, என்னென்னா கார்த்தி ஏதாவது ஒரு சோனில் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா விக்ரம் இதில் வந்து வந்திருப்பார் இல்லையா, கார்த்தியை கடைசியில் அவரோட வாய்ஸ் மட்டும் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கார்த்தி சம் சூர்யா யாரோ ஒருத்தங்களை ஒரு மறைமுகமாக தலைவருக்கு இந்த சைடில் இருந்து ஏதோ ஒன்று காட்டினா நல்லாயிருக்கும். யூனிவர்ஸில் கொண்டு வந்து கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக, அது எந்த ஒரு இது இல்லை, வந்தால் நல்லாயிருக்கும். கனகராஜுக்கு தெரியும் யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி கொடுக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாக கொடுப்பாரு. கேங்ஸ் எல்லாம் மிக்சிங் மசாலா மாதிரி கொடுப்பாரு மிக்சிங்காக. படத்தில் இந்த விஷயம் தான் படம் பயங்கரமாக இருக்கும். ஃபேன்ஸாக எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என்னென்ன விஷயம்லாம் உள்ள தேவை? விக்ரம் சார், இது கமல் சார், கார்த்தி, சூர்யா, விஜய் இவங்க நாலு பேரையும் ஒரே ஃப்ரேமில் காட்டினா படம் மாஸ், அவ்வளோதான். அது அது மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எல்சியூ அப்படியே மொத்தமாக கொண்டு வந்தால் மாஸாக இருக்கும். எதனால எல்சியூக்குள்ளே கொண்டு வரலாம், தனி படமாகவே எடுக்கலாம்ல? அது ஒரு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, செட் ஆகிட்டாங்க லோகேஷ்னாவே அப்படின்ட்டு எல்லாம் செட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த படத்துக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லாயிருக்கும். தனி படமாக இருந்தால் மேபி தரலாம், அது ஒரு தனி ஸ்டோரியாக கூட கொண்டு போகலாம், அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் லோகேஷ்னாவே அவரோட யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ் சொல்லாமல் எங்களுக்கு ஜாலி தான். லோகேஷ், ஆமாம், லோகேஷ் யூனிவர்ஸ்க்காக. தளபதி 67 மேலே வெயிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது? வார்த்தையால் சொல்ல முடியாத அவ்வளோ வெயிட்டிங் இருக்குது. எல்லாருமே ஒட்டுமொத்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியே எதிர் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. ஓவராலாக தளபதி 67க்காக வெயிட் பண்ணுறீங்களா? மேபி மேபினா மேபினா நியூட்ரல்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணவும் இல்லை இல்லை அப்படியும் இல்லை, வந்து நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா வந்து பார்க்கலாம். இருந்தாலே பார்த்துருவேன் அப்படின்னா
நல்லா தான் பார்க்கணும். ஓவராலாக தளபதி சிக்ஸ்டி எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்டாக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறேன். வந்தால் பார்த்தேன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது வெயிட்டிங்லாம்? வெயிட்டிங் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷனே வேணாம் படத்துக்கு, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனோட வச்சு போய் பார்த்தா கண்டிப்பாக அது 1000 நொட்டை சொல்லுவானுங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு, படம் எல்சிவிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக எகிரும். தளபதி 67 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுது? ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அதுவும் லோகேஷன் கூட வருது அப்படிங்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக தளபதி ஃபேன் அப்படின்றத தாண்டி டோட்டலாக ரசிகர்களாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறோம். தளபதி ஸ்டைலில் சொன்னால் வெயிட்டிங் அந்த மாதிரி தான்.